இன்றைக்கு திருமதி சுமதி அவர்கள் முத்து சுவாமியும் முத்து சுவாமியும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குருர் சாட்சாத் நமகா இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மேன்மை அடைய வேண்டுமென்றால் அவன் பெற வேண்டியது குருவருள் குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு குரு அருள் இந்த பாரத பூமியை பொறுத்தவரை உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இருக்கின்றன பாரதி சொன்னான் பாரத பூமி பார்க்கெல்லாம் திலகம் நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்றான் இந்த பார்க்கலாம் திலகம் அப்படின்னா என்ன இந்த திலகம் இந்த பொட்டு இடக்கூடிய இடத்துல தான் நீங்க பார்த்தீங்கன்னா குண்டலின சக்தியினுடைய இருக்கக்கூடிய இடம் அதுதான் இந்த உலகத்தையே ஒரு மேப் நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னா இந்த உலகத்திற்கே குண்டலினி சக்தியை தரக்கூடியது எது என்றால் பாரத தேசம்தான் என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் பாரத நாடு பார்க்கு எலாம் திலகம் நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்று பாரதி பாடினான் எத்தனை மகான்கள் இந்த நாட்டிலே தோன்றியிருக்கிறார்கள் கி மூவிலேயே தோன்றிய ஆதிசங்கரர் தொடங்கி மூன்றாம் நூற்றாண்டிலே தொடங்கிய மாணிக்கவாசகர் வாசகர் ஏழாம் நூற்றாண்டிலே தோன்றிய அப்பரடிகள் ஞானசம்பந்தர் ஒன்பதாம் நூற்றாண்டிலே தோன்றிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பத்தாம் நூற்றாண்டிலே தோன்றிய பட்டினத்தார் பதினைந்தாம் நூற்றாண்டிலே தோன்றிய அருணகிரிநாதர் பதினேழாம் நூற்றாண்டிலே தோன்றிய குமரகுருபர சுவாமிகள் பதினெட்டாம் நூற்றாண்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் தாய் சுவாமிகள் தொடங்கி வள்ளலார் ரமண மகரிஷி காஞ்சி மாமுனிகள் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ சத்யசாய பாபா வரைக்கும் எத்தனை எத்தனை மகான்கள் இந்த பாரத பூமியிலே தோன்றியிருக்கிறார் இத்தனை சிக்கல்கள் இந்த நாட்டிற்கு வந்தும் கூட இந்த நாடு இன்றைக்கும் உலக வரைபடத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் போல ஓங்கி நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த மகான்கள் எல்லாம் இந்த புண்ணிய பூமியிலே தோன்றி இந்த பூமியை ரட்சித்தார்கள் என்பதுதான் எல்லோரும் ஒன்றொன்றை தேடுகிறோம் இந்த உலகத்திலே ஞானியர்கள் எதை தேடினார்கள் கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு வரியில் எழுதினான் நாணி சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்த சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தது ஞானியர் நெஞ்சம்னா நற்பொருளை தேடி சிவந்தது ஞானியர் நெஞ்சங்கள்னு தானே எழுதியிருக்கணும் நாடி சிவந்தன மாதலார் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் பன்மை நற்பொருளை தேடி சிவந்தன ஞானி நெஞ்சம்னா பரவாயில்ல ஞானியர்னு சொன்ன நெஞ்சங்கள்னு தானே எழுதியிருக்கணும் ஆனா நெஞ்சம் என்று எழுதினா ஏன்னு யோசிச்சு பார்த்தா ஞானியர்கள் எல்லோருக்கும் ஒரே நெஞ்சம்தான் ஒரே சிந்தனை தான் அதனால் அதை பன்மையில் எழுதாமல் அந்த ஒரு நெஞ்சம் எதை நினைத்தது என்றால் ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று உறவு உறவுகளவாமை வேண்டும் என்று அந்த ஞானியர்கள் நினைக்கிறார்கள் இந்த ஞானியர்கள் நெஞ்சம் நற்பொருள் என்றால் என்ன எந்த நற்பொருளை தேடி அவர்கள் அலைந்தார்கள் ஞானியர்கள் தேடிய ஒரே நற்பொருள் எது என்று பார்த்தால் சுவாமி இந்த சுவாமின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தாக்க அமரசிம்மன் அமர கோஷத்தில் முருகன் என்று அதற்கு பொருள் சொல்லுகிறார் சுவாமி கஜமுகானுஜ என்று சொல்லுவது அமரசிம்மனினுடைய அமர கோஷம் பல்வேறு வழிபாடுகள் நம்முடைய பாரத தேசத்திலே உண்டு சக்தி வழிபாட்டை செய்பவர்களை சாக்தர்கள் என்று சொல்லுகிறோம் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்பவர்களை வைணவர்கள் என்று சொல்லுகிறோம் சிவனை வழிபடுபவர்களை நாம் சைவர்கள் என்று சொல்லுகிறோம் முருகனை வழிபடுவோரை நாம் பிரணவ பரம்பரை என்று சொல்லுகிறோம் இந்த பிரணவ பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய ஒரு மகா சிங்கத்தை பற்றித்தான் நாம் இன்றைக்கு போகிறோம் பாம்பன் சுவாமிகள் அழகாகச் சொல்லுவார் ஐந்து முகச் சிவனை நான் நாள்தோறும் வழிபட்டேன் அவன் என்னை ஆறுமுகச் சிவனிடம் மாற்றுப்படுத்தினான் இப்படி ஐந்து முக சிவனை அன்றாடம் வழிபட்டு ஆறுமுக சிவனிடம் ஆட்படுத்தப்பட்ட ஒரு மகானை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் விரிஞ்சிபுரம் என்கின்ற ஒரு ஊர் சென்னையிலே இருந்து பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்து எழுபது மைல் அல்லது எழுபத்தைந்து மைல் இன்றைய கணக்கிலே சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நூறு கிலோமீட்டர் இந்த ஊரிலே ஒரு மகாவித்வான் பண்டிதர் இருக்கிறார் அவருடைய பேர் வேங்கடேச தீட்சிதர் அவருடைய மனைவியார் பேர் பாகிரதி அம்மாள் இந்த பெயர் பொருத்தம் சாதாரணமாக அமைஞ்சிராது வேங்கடேச தீட்சிதர் பாகிரதி அம்மாள் என்ன பெயர் பொருத்தம்னு நீங்கள் யோசிப்பீங்க மலையிலேயே மிகச் சிறந்தது வேங்கடேச மலை நதியிலேயே சிறந்த நதி பாகிரதி நதி இந்த வேங்கடேச தீட்சிதரும் இந்த பாகிரதி நதியும் ஒன்றாக சங்கமித்து அந்த குடும்பத்திலே ராமசாமி தீட்சிதர் என்ற ஒரு அற்புதமான குழந்தை பிறக்கிறார்